டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருடம் 2022 குரு பெயர்ச்சி படங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். குரு பெயர்ச்சிக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே வந்து நவகிரகங்களின் நாயகனாக விளங்கக்கூடிய குரு வந்து ஒரு சுபகிரகமாக கருதப்படுகிறது. பொதுவாகவே குரு என்றாலே ஒரு சுபகிரகத்தினால் இருக்கிறனால குரு பார்வை விழுதா, குரு பலம் வருதா எங்களுக்கு, அல்லது வந்து குரு வந்து எங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த பயிற்சி அப்படின்லாம் கேட்குறாங்களே, ஏன் குருக்கு அவ்வளோ அந்த பயிற்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறச்ச, பொதுவாகவே ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒரு காலகட்டம் தான் வந்து சஞ்சாரம் செய்யும். அப்படி பார்க்குறச்ச குருக்கு வந்து ஒரு வருட காலம் வந்து ராசி கட்டத்தில் இருப்பார். சனி பகவான் ஒரு ராசி கட்டத்தில் 2.5 ஆண்டு பயணிப்பார். ராகு கேதுக்கள் என்று பார்க்கும்பொழுது அவர் 1.5 வருஷம் பயணிப்பாங்க. ஸோ மற்ற கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் 1.5 மாதம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் 1 வருஷ காலம் வரைக்கும் குரு பகவான் ஒரு ராசி கட்டத்தில் இருக்கிறதுனாலையும், ப்ளஸ் அந்த ஒரு குருவோட பலனை வச்சு தான் நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கைங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுதுங்க. இப்போ வந்து குரு வந்து எப்போ பெயர்றாரு அப்படின்னு பார்க்குறச்ச, திருக்கணிதப்படி பார்க்குறச்ச பங்குனி மாதம் 29ஆம் நாள் ஏப்ரல் 12ஆம் தேதி 2022 பிற்பகல் 1:48 வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்றாங்க. வாக்கிய கணிதப்படி பார்க்கும் பொழுது பங்குனி மாதம் 30ஆம் நாள் 13/4/2022 அன்று அதிகாலையில் 4:10 வந்து குரு பெயர்ச்சி ஆகுதுங்க. அதாவது கும்பத்திலேருந்து மீனத்துக்கு பயிற்சி அடைகிறாங்க. ஸோ இப்போ இதனால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன பலன் வரப்போகுதுன்ற விஷயத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு அதாவது தன பஞ்சமாதிபதியாகிய குரு பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலிருந்து கும்பராசியிலிருந்து பஞ்சமாதி ஸ்தானம் சொல்லுவாங்க, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு இடம்பெறுகிறார். அதுவும் மீனத்தில் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் போகும்போது அது எந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12 முதல் ஏப்ரல் 27 வரைக்கும் அங்கே சஞ்சரிக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன பலன் நடக்கும்னா, குறிப்பாக திருமணம் ஆகாத விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, மறுமணம் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு, அதாவது விவாகரத்து ஆகி இருக்கும், கணவன் மனைவி பிரச்சனையில் இருந்திருக்கும், அது அந்த கோர்ட்டு கேஸுன்னு பிரச்சனைகள்லாம் சந்திச்சு ஒரு தீர்வு கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மறுவாழ்வு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. இந்த காலகட்டத்தை அழகாக பயன்படுத்திக்கோங்க. அதுவும் 1 வருட காலம் வரைக்கும் இருக்குது குரு பகவானால், கண்டிப்பாக உங்களுக்கு குருபலம் வந்திருக்கு. திருமணம், சந்தோஷம், பல விஷயங்கள் இந்த சென்ற ஆண்டை விட என்ஜாய் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதாவது சொல்லுவாங்களே 90% உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ராசியில் விருச்சிக ராசியும் இந்த குரு பெயர்ச்சினால் வருதுங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு உபஜய ஸ்தானத்துலேயும் ராகு கேதுலாம் இருக்குது, இன்னும் சிறப்பாகவும் இருக்குது. ஸோ அல்லலான்னு வாங்கல்ல, அந்தளவுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. புதுசாக தொழில் செய்கிறவங்களுக்கும் மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குது. தனஸ்தானம் இல்லையா, தனாதிபதியாகிய குரு பகவான் தனஸ்தானத்துடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது பணவரவுகள், வாராக்கடன், இது மாதிரி அரியாஸ் இதெல்லாமே வந்து சேர்த்துக்கணும்னு வாய்ப்புகள் இருக்குங்க. சரி, உத்தராதி நட்சத்திரத்தில் எப்போ பயணிக்கிறார் அப்படின்னு பார்க்குறச்ச, ஏப்ரல் 27, 2022 பிப்ரவரி 24, 2023 வரைக்கும் உத்தராதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்போ பயணம் செய்யும்பொழுது விருச்சிகராசிக்காரனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 3-4 கோடியினுடைய சாரத்தை பெறுகிறார். அப்படின்போது சனியுடைய விஷயங்கள், ஸோ உங்களுக்கு தைரியம் வரும், ஒரு பெரிய ஆற்றல் கிடைக்குன்னு வாங்கல, பண்ணிடலாம், முற்றிலான்னு ஒரு சில பயந்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களாக கூட இந்த காலகட்டத்தில் வந்து நிச்சயமாக நீங்களாக செஞ்சீங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு முடிவெடுப்பீங்க. ஒரு அதிரடி முடிவுன்னு சொல்லுவீங்க இல்லையா, அது உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது தொழில் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல முடிவுகள் நிச்சயமாக எடுத்து பதவிப்பூர்வ புண்ணியானம்னால் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ தொட்டது தொடங்கும் அப்படின்ற அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார்கள். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2023 பிப்ரவரி 24லேருந்து 2023 ஏப்ரல் 22 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரேவதி ஸ்டாரில் போயிட்டுப்பார். அப்போ மட்டும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, மற்றபடி மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த சாமியை கும்பலான்ற பரிகார விஷயத்த நம்ம பேச போகிறோம், பார்க்கலாம். அதாவது
அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு படிகார ஸ்தலம் என்று பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குரு பேச்சில் என்ன செய்யலாம் அப்படின்னா, சென்னையில் இருக்கவங்களும் சரி அல்லது எங்கே இருந்தாலும் இந்த பாடி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல திருவழிதாயம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எழுந்து அங்கே அவரே வந்து தன் சில பாவங்கள் செஞ்சதுக்காக அங்கே தவம் இருந்து பண்ணதுனால அந்த இடத்துலையும் குரு பகவானுடைய காட்சி அளிக்கிறார். அங்கே சென்று வந்தாலும் பல மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏறுமுகமாக இருக்குங்க. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தபடியாக உங்களுக்கு எந்த எண் அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 மற்றும் 9ங்க.